வெல்கம் டு மினாலியா டிவி. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கும் பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம தினமும் சாப்பிட்ற பொருள்களில் என்னெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்க, அதை சாப்பிட்றதுனால வர விளைவுகள் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உணவில் கலப்படம் செய்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதெல்லாம் கூட கலப்பாங்களா, இதை தான் நம்ம இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பால். பாலை விட ரொம்ப சுலபமாக எந்த உணவுலையும் கலப்படம் செய்ய முடியாது. இந்தியாவில் இருக்கிற 33 ஸ்டேட்டில் இருந்து FSSAI டிபார்ட்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 30% பால் தான் உண்மையானதுனும் 70% பாலில் தடை செய்யப்பட்ட கெமிக்கல் சேர்த்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கலப்படத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் என்னன்னு பார்த்தோன்னா, தண்ணி, சோப்பு, யூரியா இதெல்லாம் தான் கலக்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல சாக் பவுடர், காஸ்டிக் சோடா, செயற்கையாக உருவாக்கப்பட்ட பால் பவுடர், வெள்ளை பெயிண்ட் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மலின் கெமிக்கல் அப்படின்ற கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சாவக்கிடங்கில் பிணங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதே கெமிக்கலை பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் ஷாக்கிங்கான விஷயம். இதெல்லாம் போதாதுன்னு பசு அதிகம் பால் கொடுக்கறதுக்காக ஊசி போட்டு செயற்கையான முறையில் பால் கறக்குறாங்க. ஒரு மாடால் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் தான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி செயற்கையான முறையில் ஊசி போட்டு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் வரைக்கும் கறக்கலாம். இந்த கலப்படத்தினால சர்க்கரை நோய், ஹார்மோன் குறைபாடு, சீரற்ற ஹார்மோன் சுரப்பு ஏற்படும். ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்ன்றது நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒண்ணு. ஆனா இப்ப நான் சொல்ல போற மேட்டர் கேட்டீங்கன்னா, இதையா நம்ம சாப்பிட்டோம்னு யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி யாரையும் ஐஸ்கிரீம் சாப்பிட விட மாட்டீங்க. ஐஸ்கிரீம்ல நிறைய மோசமான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட், பெப்பரோனி அப்படின்ற சாஸ் மாதிரியான லிக்விட் ஆட் பண்றாங்க. அந்த லிக்விட் வந்து மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் சேர்த்து தயாரிக்கிறாங்க. ரெண்டாவது, எத்தில் அசிடேட் அப்படின்ற லிக்விட் யூஸ் பண்றாங்க. இந்த லிக்விட் ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. இந்த லிக்விடை ஒரு நல்ல நறுமணத்துக்காக யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த லிக்விடை தான் கம்ல நெயில் பாலிஷ் ரிமூவர்ல ஒரு சில சிகரெட்ஸ்ல கூட யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம நைட்ரேட், எமில் அசிடேட், வாஷிங் பவுடர் கூட யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தில் அசிடேட் அப்படின்றது லங்ஸ், கிட்னி, ஹார்ட் எல்லாத்தையும் பாதிக்க செய்யும். எல்லாத்துக்கும் மேலே ஐஸ்கிரீமில் ஒரு சில மிருகத்தோட உறுப்பையும் யூஸ் பண்ணுறாங்க. லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட் டொமேட்டோ சாஸ். இந்த லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட்டில் செய்கிற டொமேட்டோ சாஸ்லாம் வந்து உண்மையாகவே தக்காளியில் செய்கிறது கிடையாது. அதெல்லாம் பூசணி பழமும் சர்க்கரையும் சேர்த்து சமைக்கக்கூடாத வண்ணங்களெல்லாம் சேர்த்து அதை செய்கிறாங்க. சீப்பாக முடிக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் கூட தக்காளியை சேர்க்க மாட்டாங்க. அதில் யூஸ் பண்ண ஃப்ளேவர்ஸும் கலர்ஸும் புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. காரப்பொருட்கள். காரப்பொருட்களில் மொத்தம் 3 பொருட்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் தூள். மஞ்சள் தூளில் மெட்டானில் எல்லோ அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இது ஒரு ஆசிட். இந்த ஆசிடை ஃபுட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பக்காவாக எல்லோ கலராக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட உயிரணுக்களில் புற்றுநோய் உண்டாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிளகு. மிளகுல பப்பாளி விதையை சேர்க்குறாங்க. இது ரொம்பவே தீங்கானது. இதை சாப்பிட்டோன்னா கல்லீரலில் பிரச்சனை உண்டாகும். மிளகாய் பொடி. மிளகாய் பொடியில் அதே கலரில் இருக்கிற செங்கல் தூளை கலக்கிறாங்க. இதை சாப்பிட்டோன்னா வயிறில் கோளாறு உண்டாகும். ரிஃபைண்ட் ஆயில். இந்த ரிஃபைண்ட் ஆயில் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சோப்பு தொழிற்சாலையில் காஸ்டிக் சோடாவை சேர்த்து அதை நடுநிலையாக்கி வாசனை இல்லாத, டேஸ்ட் இல்லாத, நிறமில்லாத லிக்விடாக எடுக்கிறாங்க. இந்த லிக்விடை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற முறை மூலமாக பிரித்து எடுத்து ஒரு சுத்தம் இல்லாத எண்ணெயை நமக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு சுத்தமான எண்ணெய் எப்படி இருக்கும் தெரியுமா? எண்ணெய் விதைகளை காய வச்சு அதை அரைச்சி கம்மியான வெப்பநிலையில் அதை பிழியும் போது நல்லெண்ணெய் உருவாகிறது. இந்த எண்ணெயில் நிறம், சுவை, அடர்த்தி, மனம் எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்கும். இப்படி செக்கில் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயில் புரோட்டீன், விட்டமின், ஃபைபர், கால்சியம் எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கும். மேலும் பல வீடியோக்களுக்கு மினாலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.